அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, தினமும் நெற்றியில் பச்சை நிற குங்குமத்தை இட்டுக் கொள்ளுவதால் என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பார்க்கலாம். பச்சை நிற பசுமை வளத்தினை குறிக்கிறது. பச்சை நிறம் குபேரருக்கு உரியது. பச்சை நிற குங்குமத்தில் குபேரன் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது. தினமும் பச்சை நிற குங்குமத்தினை வைத்து கொண்டு வந்தால் குபேரன் அருள் கிட்டும், செல்வ சம்பத்து கிட்டும் என்று சொல்கிறார்கள். பச்சை நிற குங்குமம் குபேரருக்கு மட்டுமல்ல, பச்சையம்மனுக்கும் இந்த குங்குமம் மிகவும் சிறப்பு வாய்ந்த குங்குமம். பலரது குலதெய்வமாக இருக்கும் பச்சையம்மன் கோவிலில் இந்த பச்சை நிற குங்குமம் பிரசாதமாக பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள். நம் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை போன்று இந்த பச்சை நிற குங்குமத்தையும் தினமும் வைத்துக் கொள்ளலாம். குபேரருக்கு உரியதான இந்த பச்சை நிற குங்குமத்தை எப்படி பயன்படுத்தலாம், எத்தனை நாட்கள் பயன்படுத்தலாம், தினமும் இந்த குங்குமத்தை நம் வைத்து கொண்டு வந்தாலே போதும். இந்த குங்குமத்தை குபேரன் சன்னதியில் வாங்கணும் அல்லது பச்சையம்மன் கோவில் வாங்கணும். அப்படி வாங்க முடியாதவர்கள் பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய இடத்தில் இந்த குங்குமம் வாங்கலாம். குங்குமம் மஞ்சள் குங்குமம் விற்கக்கூடிய இடத்திலும் இந்த குங்குமத்தை வாங்கி கொள்ளலாம். இந்த குங்குமத்தை வாங்கி கொண்டு வந்து நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த பின் இந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்து கொள்ளலாம். அல்லது ஏதாவது ஒரு அம்மன் சன்னதி இந்த குங்குமத்தின் அம்மன் பாதத்தில் வைத்து வணங்கிவிட்டு எடுத்து வந்து அதை நீங்கள் தினமும் வைத்து கொள்ளலாம். பச்சையம்மன் குலதெய்வமாக கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த குங்குமத்தை வைத்து கொள்ளலாமா என்று எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த குங்குமத்தை அனைவரும் வைத்து கொள்ளலாம். பச்சை நிற குங்குமத்தை தொடர்ந்து 41 நாட்கள் வைப்பது நல்ல பலனை தரும். எப்படியாப்பட்ட கஷ்டங்களையும் தீர்க்கும் சக்தி இந்த குங்குமத்திற்கு இருக்கிறது. தொடர்ந்து பச்சை நிற குங்குமத்தை இட்டு கொண்டு வந்தாலே வீட்டில் இருக்கும் பண பிரச்சனை, மன கஷ்டம், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நீக்கக்கூடிய சக்தி இந்த குங்குமத்திற்கு இருக்கிறது. பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் இந்த குங்குமத்தை பயன்படுத்தக்கூடாது. இந்த குங்குமத்தை வலது கை மோதிர விரலால் தான் குங்குமத்தை எடுத்து நெற்றில் இட்டு கொள்ள வேண்டும். குபேர பூஜை செய்பவர்கள் இந்த குங்குமத்தை மகாலட்சுமி தாயார் அல்லது குபேரனோட 108 போற்றி சொல்லி இந்த குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வந்தாலே போதும். பண வரவுகள் அதிகரிக்கும், லக்ஷ்மி கடாட்சியம் கிடைக்கும். வண்டலூரில் இருக்கக்கூடிய குபேரன் கோவிலுக்கு மாதம் ஒரு முறை சென்று அங்கு கொடுக்கப்படும் குங்குமத்தை வாங்கி கொண்டு வந்து நீங்கள் வைத்தாலே போதும். அதே மாதிரி அந்த கோயிலில் கொடுக்கப்படும் பச்சை நிற கயிற்றை வாங்கி கொண்டு வந்து உங்கள் கையில் கட்டி கொண்டாலே உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த குங்குமத்தை வாங்கி நம் பூஜை அறையில் வைத்து பயன்படுத்தும் போது பண தடைகள்லாம் விலகும். ஆனால் இந்த குங்குமத்தை அடுத்தவர்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. அவர்கள் இந்த குங்குமத்தை உங்களிடம் கேட்டால் கூட இந்த குங்குமத்தை நீங்கள் இந்த குங்குமத்தை எந்த கடையில் வாங்கி இருந்தீர்களோ அந்த கடையின் விலாசத்தை கொடுத்து விட்டு அவர்களை வாங்கி கொள்ள சொல்லலாம். தவிர நீங்கள் உங்கள் கைகளால் இந்த குங்குமத்தை யாருக்கும் வாங்கி கொடுக்கக்கூடாது. வியாழக்கிழமை அன்று குபேரருக்கு பூஜை செய்யும் போது ஒரு கலச செம்பில் சுத்தமான தண்ணீர், அதில் கொஞ்சம் பன்னீர் விட்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு போட்டு அதில் பச்சை நிற குங்குமத்தை சிறிது போட வேண்டும். அந்த கலசத்தின் மேல் ஒரு தாமரை பூ வைத்து நீங்கள் குபேர பூஜை செய்து வந்தாலே போதும். எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடன்கள் படிப்படியாக குறைய வாய்ப்புகள் உண்டாகும். அந்த கலச செம்பை வைத்து நீங்கள் 108 போற்றி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது குபேரருக்கான 108 போற்றி பச்சை நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பிரசாதமாக கல்கண்டு வைத்து பூஜை செய்யலாம். வியாழக்கிழமை தோறும் வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பு வகையான பலகாரம் செய்து வைத்தாலே போதும். அல்லது பாலில் ஏதாவது ஒரு இனிப்பு வகை செய்து வைத்தாலே போதும். இந்த மாதிரி நம் வீட்டில் மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்து வந்தால் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். குபேரனுடைய அருளும் ஆசையும் கண்டிப்பாக இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தை வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர்கள் மகாலட்சுமி தாயாரும் குபேரனும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் தடைப்பட்டு கொண்டே இருந்தாலும் இந்த பூஜை செய்து வரும்போது அந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளை கொடுக்கக்கூடும்.
நீங்கள் அர்ச்சனை செய்த குங்குமத்தை பத்திரமாக வைத்து அதில் சிறிது பச்சை கற்பூரம் கலந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் குங்குமச்சிமில் வைத்து தினமும் வைத்து கொண்டு வந்தாலே போதும், உங்கள் முகத்திலே ஒரு தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கும். வெளியில் செல்லும் போது இந்த குங்குமத்தை தவறாமல் வைத்து கொண்டு செல்லலாம். போன காரியங்கள் வெற்றிகள் கொடுக்கும். படிக்கிற குழந்தைகள் அல்லது மாணவ மாணவியர்களுக்கு இந்த குங்குமத்தை நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டும். பச்சை புதன் பகவானுக்குரிய நிறம் என்று சொல்லப்படுகிறது. புதன்கிழமை புதன் திசை பஞ்சமி திதி அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்கள் இந்த பச்சை குங்குமத்தை நெற்றியில் பூசி வந்தாலே எல்லா நன்மைகளும் நடக்கும். கேட்டை ஆயிலியம் ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த குங்குமத்தை பயன்படுத்தி வரும்போது நன்மைகள் உண்டாகும். ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் குபேர லட்சுமி பூஜை செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியாதவர்கள் லட்சுமி இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று லட்சுமி தாயாரை வணங்கிவிட்டு வந்தாலே போதும். அனைத்து செல்வ வளங்களும் பெருகும். அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.